அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக இருப்பது தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில். பெரும்பாலான முருகன் கோவில் குன்றின் மீதும் மலை மீதும் அமைந்திருக்கிற நிலையில் இந்த கோவில் மட்டும் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கு. பல சிறப்புகளை பெற்ற இந்த கோவிலில் பலரையும் அதிசயத்தில் ஆழ்த்தும் பல அதிசயங்கள் இங்கே நிகழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் கோவிலில் பார்த்திங்கன்னா, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டு இந்த திருச்செந்தூர் கோவிலில் வெள்ளப்பெருக்கானது உருவானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மழையானது தேங்கியிருந்தது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா, பல்வேறு கோணங்களில் இருந்து பல்வேறு காரணங்கள் தெரிய வருது. இந்த திருச்செந்தூர் நாளிக்கிணற்றில் தோன்றிய திடீரென பொங்கிய தண்ணீரால் தான் இந்த திருச்செந்தூர் கோவிலில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிக்கிணறு கோவிலுக்கு செல்லும் வழியில் பார்த்திங்கன்னா, மழை நீரானது தேங்கியிருக்கிற வீடியோ காட்சியையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள விதமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல சிறப்புகளை பெற்ற இந்த திருச்செந்தூர் கோவிலில் பார்த்திங்கன்னா, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி அதிகமான மழைப்பொழிவானது ஏற்பட்டு திடீரென வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வருடமானது அதிகமான மழைப்பொழிவை பெற்று தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது முன்னாடியே நம்ம பிளவ வருட பஞ்சாங்கத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது போல் பார்த்திங்கன்னா, மேல்மருவத்தூர் கோவில், திருப்பதி கோவில் அப்படின்னு பல்வேறு இடங்களில் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டு திடீரென இந்த கோவில்களுக்குள்ளார வெள்ளமானது சூழ்ந்திருக்கு. அப்படி திருச்செந்தூர் கோவிலையும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டு திடீரான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் நாளைக்கிணறு பொங்கியதால் தான் இந்த வெள்ளமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. ஆனால் இந்த நாளிக்கிணறு வழியே செல்லும் பாதையில் பார்த்திங்கன்னா, முழுவதுமாக மழை நீரால் மூழ்கியிருக்கு. அதனுடைய வீடியோ காட்சி கிடைத்திருக்கு. அந்த வீடியோ காட்சியையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பலரையும் அதிசயத்தில் ஆழ்த்தும் ஒரு கிணறு இருக்குது. அது திருச்செந்தூரில் அமைந்திருக்கிற நாளிக்கிணறு தான். கடற்கரைக்கு ரொம்ப அருகாமையில் இந்த கிணறு இருந்தாலும் இதில் சுரக்கும் நீரில் உப்பே கரிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாறா இந்த நீர் இனிக்கும். இதன் பின் அறிவியலும் உண்டு அப்படின்னு பலரும் பலவிதமான காரணங்களை கூறினாலும் அது ஏற்புடையதாக இல்லை. இதில் பெரும்பாலானோர் கூறும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடல் மண்ணால் நீர் வடிக்கப்பட்டு உப்பு தன்மை நீக்கப்பட்ட இந்த நீர் கிணற்ற அடையுது அப்படின்றது தான். ஒருவேளை அதுதான் காரணம் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கிணறுகள்லையும் இருக்கிற நீரும் இனிக்கணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளிக்கிணறு தவிர மற்ற எல்லா கிணறுகள்லையும் இருக்கிற நீர் உப்புத்தன்மை கடுமையாக இருக்குது. அந்த கடற்பகுதியின் சுற்று வட்டாரத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கிற அனைத்து கிணறுலையும் உப்பு நீரே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடலில் இருந்து வெறும் 100 முதல் 200 அடி தொலைவில் அமைந்திருக்கிற இந்த கிணற்றில் மட்டும் எப்படி சுவை மிகுந்த நீர் கிடைக்குது என்பது
புராணங்களை புரட்டி பார்த்தா அதில் ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கு. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்தது இங்கே தான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த போரின் போது முருகப்பெருமான் தன் படையில் இருக்கிற வீரர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக தன் வேலியின் மூலம் உருவாக்கிய கிணறு தான் இந்த நாளி கிணறு அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா கடல் உருவாக்கிய கிணற்றில் சுவையான நீர் தானே வர செய்யும். அறிவியல் நம்ம எவ்வளவு வளர்ச்சி கண்டிருந்தாலும் கடலோரத்தில் அந்த கிணற்றில் மட்டும் எப்படி இன்று வரைக்கும் சுவையான நீர் வற்றாமல் கிடைக்குது அப்படின்றது யாராலையுமே கண்டறிய இயலவில்லை என்பது தான் உண்மையான நிதர்சனமானதாகவே இருக்கு. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களும் இந்த தலத்தில் தீர்த்தமாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இதில் கந்த புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளி கிணற்றில் மட்டும்தான் பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறாங்க. கோவிலுக்கு தெற்கு பகுதியில் நாளி கிணறானது இருக்குது. பெரிய கிணற்றுக்குள் ஒரு சிறிய கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் 7 ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்பற்ற நன்னீராக இருந்து வருது. சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்திருக்கு. கந்த பெருமானின் அருணினால்தான் இதில் நீராடுபவர்கள் சகல நலன்களையும் பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடற்கரையில் அமைந்திருந்து சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்து விட்டது. அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்திருக்கு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில 6 பார்த்திங்கன்னா கடுமையான போர் நடைபெற்றிருக்கு. அசுரப்படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக உருமாறினார். முருகப்பெருமான் தனது வேலினால மாமரத்தை 2 பிளந்தார். மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது. இதற்கு பின்பு முருகன் சேவல் கொடியுடன் மயில் வாகனத்தோடும் காட்சி புரிந்தார். சூரபத்மனோடு போர் புரிந்த பிறகு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட முருகன் தனது வேளாள கிணறு ஒன்றை உருவாக்கி அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த கிணறு தான் நாளி கிணறு அப்படின்னு அழைக்கிறாங்க. 14 சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்தில் இருக்கும். இந்த கிணற்றின் உள்ளே மற்றொரு கிணறு இருக்கு. 1 மட்டும் உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் அமைந்திருக்கு. ஒரு கிணற்று பகுதியில் 2 சுவை கொண்ட கிணறு அமைந்திருக்கு. அது அதிசயமாகவே அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா 24 தீர்த்தங்கள் இருக்கு. முகாரம்ப தீர்த்தம், தெய்வானிய தீர்த்தம், வள்ளி தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், அது மட்டும் இல்லாமல் சித்தர் தீர்த்தம், திக் முக்பாலகர் தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், ஐராவதம் தீர்த்தம், வைரவ தீர்த்தம், இப்படி பல தீர்த்தங்கள் இருக்குது. துர்க்கை தீர்த்தம், ஞான தீர்த்தம், சத்திய தீர்த்தம், தரும தீர்த்தம், முனிவர் தீர்த்தம், தேவர் தீர்த்தம், பாவநாச தீர்த்தம், காந்த புஷ்கரணி தீர்த்தம், கங்கா தீர்த்தம், சேது தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், மாதுரு தீர்த்தம், தென்புலத்தூர் தீர்த்தம் அப்படின்னு 28 தீர்த்தங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் நம்ம நீராடுவதால் பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நாளி கிணறு தான் ரொம்பவே அதிசயத்தின் ஒன்றாகவே அமைந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இருந்து 100 முதல் 200 தூரத்தில் இருக்கிற இந்த நாளி கிணற்றில் உப்பு கரைக்காத இந்த தூய இனிப்பான நீரானது எப்படி கிடைக்குது என்பது தான் புரியாத புதிராக இருக்குது. அதனால தான் இந்த திருச்செந்தூரில் இருக்கிற நாளி கிணறானது ரொம்பவே சிறப்பு பெற்ற புகழ் பெற்றதாகவே பார்க்கப்பட்டு வருது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல சிறப்பான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.